welcome to our channel. I'm Elsa. And same. இனி நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு படத்துக்கு தான் ஃபைனல் ட்ரைலர் வருது. சோ இந்த ஆக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் தான். சோ இந்த ரீசன்ட்டா தான் உங்களுக்கு அடுத்த படத்துக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மூவிக்கு அனௌன்ஸ்மென்ட் விட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துக்கு ட்ரைலரே விட்டாங்க. சோ இது என்ன இது ஸோ யார்னா ஜெயம் ரவி சார் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஆக்டர். ஸோ அவங்களோட தனி ஒருவன் டூவோட வந்து ஸ்டார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது போல். ஸோ அதனால ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பேருன்னா இறைவன். ஸோ இதில் வந்து அவங்களோட காம்போவில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா நயன்தாரா மேம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து அஹ்மத் சார் அண்ட் மியூசிக் பை யுவன் சங்கர் சார். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோட பேர் டைட்டில் இதெல்லாம் சின்னதாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது இறைவன் அப்படிங்கிற அந்த டைட்டில் பார்க்கணும் சார், சின்னதாக த்ரில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயம் ரவி சார் படத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் கான்செப்ட் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட நினைக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கும் போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் வீடியோக்குள்ள போகலாம். அம்மா நீங்க 12 கொலை பண்ணிருக்கீங்க, அதுவும் எல்லாம் சின்ன பொண்ணு கரெக்டா? தெரியல டாக்டர். What about the second one? Sorry to say this sir, it's Arjun. What nonsense are you talking about? அர்ஜுனுக்கு கோர்ட் லா அண்ட் ஆர்டர் எதுலயும் நம்பிக்கை கிடையாது. அவன் ஹேண்டில் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல கிரிமினல் அரெஸ்ட் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணிக்காசம். வெளியே வந்தாங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்க யாருக்கு தெரியல. கிரிமினல்ஸ் மிருகமாக மாறி தப்பு பண்ணும் போது ஆண்டவன் பார்த்துப்பான விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நீ கொடுக்கலன்னா அவனுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் கடவுள் கிடையாது, வேலை மட்டும் பாரு. பிரியாக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவளும் அதான் ஆசைப்படுறா. ஸ்டாப் இட். எனக்காக மட்டும்தான் நீ பிறந்திருக்க, வேற யாரையும் என்னால ஒரு இடத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸ்மைலி கில்லர் பிரம்மா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிட்டான். என் 32 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு கில்லர் நான் பார்த்ததே இல்லை சார். பயமா இருக்கு சார். இந்த கேஸ்ல கில்லர் என்ன டார்கெட் பண்றான்? சாத்தானின் கை ஊங்கி இருக்கிறது ஆண்டவர், உம்மிடம் மன்றாடி இறைஞ்சுகிறேன். மீண்டும் ஒரு குருவி ஆறு ஓடாமல் காத்தவர்கள். பார்த்தோம் ட்ரெய்லர், நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது என்ன சொன்னால் மதியே த்ரில்லரான ஒரு மூவி தான். ஸோ ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஒருத்தன் கொள்றாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெயம் ரவி சார் வராங்க. ஸோ இதில் ஒரு போலீஸாக இருக்காங்க, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப அந்த ஒரு கொடூரமான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்ச மாதிரி இது. பார்த்த உடனே சொல்கிறாங்க ஸ்கூலில் தான் செய்யணும், மற்றவங்களுக்கு நம்பிக்கையில் கார்டு வந்து பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாமல் உடனே அந்த ஆக்ஷன் பண்ணணும் இது பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும் போச்சுல தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் அவங்ககிட்ட வருது. அதில் நிறைய விஷயங்கள் ஏதாவது, அப்போ அதில் வந்து அந்த கேஸ் அவங்க நடத்த போச்சுல அவங்க கேட்குறாங்க, எந்த அந்த கொலைகாரனுக்கு வந்து என்ன டார்கெட், என்ன எதுக்காக இந்த கொலை பண்ணி என்ன பார்ட்ஸ் இது பண்ணுறாங்கன்னு காட்டுச்சுல.
பிரியாங்க ராகுல் போஸ் வந்து விஸ்வரூப படத்துல வந்து வில்லனா நடிச்சிருப்பாங்க, நிறைய ஹிந்தி படத்தையும் நிறைய இதுல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தையுமே ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு என்ன இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது படம் பார்த்தா நிறைய தெரியும் நமக்கு. ஸோ இதில் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லரில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சஸ்பென்ஸ் த்ரில் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது தவிர்த்து பிளட்டு ரத்தம் வெட்டு குத்துன்னு நிறைய காட்சிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க இன்னைக்குள்ள Bye, bye friends, like, share, comment, subscribe. Thank you.